ஜூன் 12ஆம் தேதி விவசாயிகளுக்காக அந்த தண்ணீர் மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்பட்டது என்கிற ஒரு செய்தி எல்லோருக்கும் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக மகிழ்ச்சியாக இருந்தது. அதற்கு பிறகு மீண்டும் காவிரியை பற்றி நாம் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம், காவிரி பாய்ந்து வருகிற அந்த இடத்தில், அதாவது மேகதாது என்கிற இடத்தில் கர்நாடக அரசு தொடர்ந்து அணை கட்ட முயற்சிக்கும் அந்த சம்பவம் தான். அது மட்டுமல்லாமல் தென்பெண்ணை ஆற்றினுடைய குறுக்கேலும் கூட அந்த ஒரு அணை என்பது கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மார்க்கண்டேய நதியின் கட்டப்பட்டிருக்கிற அந்த அணையினாலும் தமிழகம் கிட்டத்தட்ட பெரிய பாதிப்புகளை சந்திக்கவிருக்கிறது என்கிற ஒரு செய்தி. சட்ட ரீதியாகவும் ஒரு பக்கம் போராட்டம் நடத்தி கொண்டே இருந்தாலும் நிர்வாக ரீதியாகவும் போராட வேண்டிய ஒரு கட்டாய சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அணையின் மேலே இருக்கக்கூடிய மாநிலங்கள், அணையின் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களை வஞ்சிக்கலாமா? விவசாயிகள் எந்த அளவிற்கு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் பாதிக்கப்படுவார்கள்? தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி போராடி கொண்டிருக்கிறது? விரிவாக விவாதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அரசு தலைமை கொறடா கோவி செழியன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தெற்காசிய நீர் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர் பேராசிரியர் ஜனகராஜன் மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்கள், உதவி ஓய்வு பெற்ற உதவி செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, நான்கு பேரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல திருநாவுக்கரசு சார்கிட்டேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஏற்கனவே தென்பெண்ணை ஆற்றினுடைய குறுக்கே, அதாவது அந்த மார்க்கண்டேய நதிக்கு குறுக்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அணை, இன்னொரு பக்கம் மேகதாது அந்த பகுதியில் அணை கட்டியே தீர்வோம் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிற கர்நாடக அரசு, இந்த ரெண்டு அணையினாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? ஒரு பக்கம் எடியூரப்பா இதனால் பாதிப்பே கிடையாது, தமிழ்நாடு விவசாயிகளுக்கும் நலன்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் எழுதியக்கூடிய கடிதத்தில். உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இது அவர் சொல்கிறதெல்லாம் வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. துணியில் வடிகட்டுன்னு பொய்ன்னு சொல்லணும். துணியில் வடிகட்டுன்னு பொய். ஏன்னா இதை வந்து ஏற்கனவே மேகதாதுல அணை கட்டினா தமிழகத்துக்கும் நன்மைன்னு எப்படி சொல்கிறாருன்றதே தெரியல. அது வந்து பெரிய தவறு. என்னென்னா அங்கே மேகதாதுல அணை கட்டினா அங்கே ஒரு 65 டிஎம்சியை அடைக்கிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்து கொண்டு இருக்கிற தண்ணீர் கூட வராது. இதுதான் உண்மை. அப்படி இருக்கிற பொழுது அந்த அணை கட்டுவது தமிழக மக்களின் நலனுக்காக என்று சொல்வது வந்து எப்படின்னே புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அவங்க இப்படிலாம் தான் பேசுவாங்க. ஏன்னா நம்மளுடைய சட்ட போராட்டங்களுக்கு நடுவில் இது மாதிரி அடிக்கடி அவர்கள் தொந்தரவு செய்வது என்பது சரியானதாக இல்லை என்பது தான் உண்மை. இந்த சட்ட போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த ஒரு மனிதாபிமானமும் இல்லாமல் லோயர் டவுன் ரைபேரியன் ரைட்ஸ் காவேரியில் தான் பாதிக்குது அப்படின்னா, இப்போது புதுசாக மார்க்கண்டேய நதியிலையும் இதே பிரச்சனை முளைச்சிருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய பெண்ணையாற்றினுடைய துணை நதிகளில் மார்க்கண்டேய நதி கொஞ்சம் நல்ல தண்ணி வரக்கூடியது. இலக்கியத்தில் சொல்லுவாங்க செம்புல பெயர் நீர் போலன்னு. அந்த ஆற்றுல தண்ணி ஓடும்போது பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும், சிகப்பு நிறத்தில் தண்ணீர் ஓடி வரும். ஏன்னா அது உற்பத்தி ஆகி ஓடி வருகிற நிலம் பூராவும் செம்மண் பூமி, செவந்த நீர் அதில் ஓடி வரும். அது நேராக வந்து பெண்ணையாற்றோடு கலந்து நம்முடைய கிருஷ்ணகிரி அணைக்கு வந்து சேர வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், கர்நாடகத்துலேருந்து நமக்கு வரக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா வறட்சி காலங்களில் வருகிற தண்ணீர் அத்தனையும் சாக்கடை நீர் என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்போ வெள்ளக்காலங்களில் என்ன ஆகுது, இந்த நிறைய தண்ணி வருகிற பொழுது இந்த சாக்கடை நீரோடு கலந்து வந்தாலும் கூட அதில் இருக்கிற நம்முடைய அசுத்தம் நமக்கு தெரிவதில்லை. இந்த நிலையில் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கிறோம், இந்த இந்த இதை இப்போது இன்னொன்று நல்லா நம்ம பார்க்கணும். இந்த மார்க்கண்டேய நதி குறுக்க அவங்க அணை கட்டுவதற்கு முயற்சி செய்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கிற போது நாம் வந்து தூங்கி கொண்டு இருந்திருக்கிறோம். எப்படின்னா பொதுப்பணித்துறை அங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அங்கே வரக்கூடிய அந்த ஆற்றுக்கு பக்கத்திலேயே நிறைய பார்த்திங்கன்னா நம்முடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி பக்கத்துலலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து அவங்க பண்ணுறது பார்த்திங்கன்னா அதை வந்து கடைக்கால் தோண்டும்போதே அவர்கள் உஷாராக வந்து நமக்கு அரசுக்கு சொல்லியிருந்தா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு தடை உத்தரவாவது வாங்கியிருக்கலாம். அதற்கு கூட வழி இல்லாமல் கடந்த 10 ஆண்டுகளிலே அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் அந்த இடத்துக்கே போகாமல் ஒன்றுமே தெரியாமல் எப்படி இருந்தாங்கன்றது தான். வேப்பனப்பள்ளியில் எனக்கு தெரிந்து ஒரு பிரிவு அலுவலகம் இருப்பதாக ஞாபகம். சரி, அப்படியானால்
அந்த பிரிவு அலுவலகத்தில் இருக்கிறவர்களும் சரி, அந்த கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிற உதவி செய்யப்பவர்கள் மற்றவர்களும் சரி, அவர்களுடைய எல்கை அவர்களுக்கு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஜூரிஸ்டிக்ஷனை 10 நாளைக்கு ஒரு தடவை கூட சுற்றி பார்க்கறது இல்லைன்றது இதிலிருந்து நல்லா தெரியுது. இது ஒரு மிகப்பெரிய மோசமான செயல். ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எங்கே அவங்களுக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கோ எங்கே தங்கணுமோ அவங்க அங்கே தங்குறதில்லை, எல்லாரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்களில் குடியேறி விடுகிறார்கள். இதனால் தங்களுடைய பிரிவு பொறுப்பில் இருக்கக்கூடிய பொறியாளர்களுக்கு தன்னுடைய பிரிவு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஏரிகளிலோ அல்லது அணைக்கட்டுகளிலோ என்ன நடக்கிறது என்பதை அவர்களுக்கு தெரிவதில்லை. இது ஒரு மிக மோசமான செயல். இதற்கு பொறுப்புன்னு யாரை சொல்லணும்னா, இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் இல்லையா. யார் பொறுப்பேற்றுக் கொள்ளணும்னா பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். நிச்சயமா திருநாவுக்கர் சார், எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இதுல நம்ம மேகதாட்ட பத்தி முதல்ல வந்து பேசலாம், இன்னொன்னு நம்ம பேசலாம் இல்ல அடுத்தது சுற்றுகளை நம்ம பேசலாம். மேகதாட்டு அணையில அங்க அணை கட்டுறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜகவினுடைய அதன் தலைவர் முருகன் சொல்றார், தமிழ்நாடு அரசாங்கம் தான் இந்த தண்ணீர் எல்லாம் வீணடிக்குது, நல்லதுக்காக தான் அது கட்டுறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்று பொதுவான ஒரு கருத்து என்பது, தமிழ்நாட்டில் இனிமேல் மேட்டூர் அணையை தாண்டி கல்லணை இந்த அணைகள்லாம் தாண்டி இன்னொரு அணை கட்ட முடியுமா அப்படிங்கிறது தெரியலங்கிற ஒரு கேள்விக்குறியோட, நிறைய தண்ணீரை தமிழகம் வேஸ்ட் பண்றாங்க, அப்ப அங்க அணை கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற போது அந்த அணையை கட்டி அந்த நீரை பகிர்ந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டோட பாருங்கன்னு சொல்றாங்களே சில பேர். முருகன் வந்து சொல்கிறாருன்னா சார், அவர் வந்து எப்பவுமே வந்து ஒன்றிய அரசுக்கு ஜாலராக போடுறவங்க தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா அவங்க கட்சி அப்படி, அவங்க கட்சி ஆளுகிற போது ஒன்றிய அரசு இருக்கிறது இல்லையா, அது அவங்க கட்சி ஆட்சியில் இருக்கிற போது இதை வந்து அவர்கள் ஜாலராக போடுவதிலே ஒன்றும் அதிசயம் கிடையாது. இதெல்லாம் என்னன்னா, ஒன்று புரிஞ்சுக்கணும், நமக்கு காவேரியில் கொடுக்கப்பட்ட தண்ணீரை கூட ஒரு 10 TMC மறுபடியும் குறைச்சாங்க. அப்போ குறைக்கிறப்போ என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, கர்நாடகத்தில் அவங்களுக்கு வந்து பெங்களூர் மாநகருக்கு தண்ணீர் வேணும், குடி தண்ணீர் வேணும், அதுக்காக குறைக்கிறான்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. அப்போது அவர்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு நீங்கள் வந்து நிலத்தடி நீரை எடுத்து அந்த அளவுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் சொல்லும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு அன்றைய என்ன சொல்லி செய்திருக்க வேண்டும் அப்படின்னா, நம்முடைய அரசாங்கத்தினுடைய வக்கீல்லாம் என்ன பேசியிருக்கணும்னா, இல்லை எங்களுடைய டெல்டா இருக்கக்கூடியது கடற்கரைக்கு மிகவும் பக்கத்தில், இப்படி நிலத்தடி நீரை உறிஞ்சினால் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு தண்ணீர் உள்ளே வந்துவிடும் என்பதையெல்லாம் சொல்லியிருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய வழக்கறிஞர்கள் சரியாக அந்த வாதத்தை எடுத்து வைக்காததுனாலே தான் அவர்களுக்கு குடித்தண்ணீருக்கு அதை கொடுத்து விட்டு அந்த அளவுக்கு நம்முடைய தேவையை குறைத்தார்கள் என்று. நிச்சயமா நிச்சயமா சார், முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். ரெண்டு விஷயங்கள்ல ஒன்னு, மார்க்கண்டைய நதிக்கு குறுக்கே அணை கட்டுறது அப்படிங்கிற விஷயத்தை கண்காணிக்க தவறியது அப்படிங்கிறது முந்தைய அதிமுக அரசு செய்த தவறு, குறிப்பாக பொதுப்பணித்துறையினுடைய அதிகாரிகள் செய்த தவறு. ரெண்டாவது, இந்த மேகதாது அணை காவிரியினுடைய உரிமை அப்படிங்கும் போது வாதத்தை முன்பாகவே உச்சநீதிமன்றத்தில் சரியா எடுத்து வைக்கிறேன். ரெண்டு பார்வை முன் வச்சிருக்கீங்க, அடுத்த சுற்றுகளை நம்ம பேசலாம். சண்முகம் சார், உங்களுடைய முதற் சுற்று கருத்து, இந்த மார்க்கண்டைய நதிக்கு குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற அணை, ஒரு பக்கம் ஏற்கனவே நம்ம காவிரியில் போராடிக்கிட்டு இருக்கிறோம் மேகதாது கட்டக்கூடாத அணை அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறோம், இன்னொரு பக்கம் தெரியாமலேயே கட்டிட்டாங்க, இப்போ இந்த சிச்சுவேஷனை நீ எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, இதில் வந்து அதிமுக அரசாங்கத்தினுடைய அலட்சியம் தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம். அவங்க தான் ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க, ஒரு தடுப்பணை கட்டி முடிக்கிற வரை அரசாங்கத்துக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா அது வந்து இவங்க ஆள்றதுக்கே தகுதி இல்லாதவங்க. இந்த மாதிரியான மிக முக்கியமான பாசன சம்பந்தமான பிரச்சனையில் இவ்வளவு அலட்சியமாக அதிமுக அரசாங்கம் நடந்து கொண்டது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. ரெண்டாவது, 2019 நவம்பர் மாதம் 14 இந்த மார்க்கண்டேய நதி சம்பந்தமாக ஒரு நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பிறகும் ஏறத்தாழ அதுக்கு பிறகு 1.5 ஆண்டு காலம் இவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். இந்த 1.5 ஆண்டு காலமும் நாங்கள் நட்போட மத்திய ஒன்றிய அரசோடு நட்போடு இருப்பதற்கு காரணமே தமிழ்நாட்டுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக, தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வரதுக்காக தான் விளக்கங்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 1.5 ஆண்டு காலத்தில் உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு நடுவர் அமைப்பதற்கான எந்த விதமான கடுகளவு முயற்சி கூட அதிமுக அரசாங்கம் எடுக்கவில்லை. அதுதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சிக்கலாகிக்கிறதுக்கு காரணம். இதனுடைய விளைவு என்னென்னா, தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி
ஆகிய ஆறு மாவட்டங்களுடைய பாசன ஆதாரம் குடிநீர் ஆதாரம் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. இன்றைக்கு இந்த ஆறு மாவட்டங்களிலும் விவசாயிகள் போராட்டத்தை துவக்கி இருக்கிறார்கள். உடனடியாக இந்த பிரச்சனையில் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் தின் சார்பில் நீர்வளத்துறை அமைச்சர் நாளைய தினம் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனை சம்பந்தமாக நேரடியாக பேச இருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒரு நல்ல முயற்சி. அதிமுக அரசாங்கம் அலட்சியமாக நடந்து கொண்டாலும் தமிழ்நாட்டினுடைய பாசன உரிமையை தமிழ்நாட்டினுடைய நீர் தேவையை பாதுகாக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையான அரசு அதனுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் நாளை வந்து சந்திப்பதை வரவேற்கத்தக்க விஷயம். இதில் ஒரு நல்ல முடிவு எட்டப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சார்பில் நான் வந்து கேட்க விரும்புகிறேன். ஆனால் பொதுவாக நம்ம கர்நாடக மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரை இது ஒரு வரம்பு மீறிய செயல். உச்சநீதிமன்ற காவிரி சம்பந்தமான உச்சநீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு என்ன என்பது உலகத்துக்கே தெரியும். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் யார் எதை சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதுதான் செய்வோம் என்கிற முறையிலே தான் கர்நாடக பிஜேபி அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மத்திய ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கமும் முழுமையான ஆதரவை வழங்கி கொண்டிருக்கு. இல்லை, இப்போ இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருது. அதாவது கர்நாடக பாஜக அரசாங்கம் ரொம்ப வரவு மீறி செயல்படுறாங்க, அது ஒன்றிய அரசு வந்து ஒத்துழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட, அப்போ நேரடியாக ஒன்றிய அரசு எங்களுக்கு அனுமதி கொடுக்கும் மேகதாது அணை கட்டுறதுக்கு அப்படின்னு ஒரு ஒரு புள்ளியில் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அவர் கடிதம் எழுதணும் எடியூரப்பா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை. அதாவது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, உச்ச நீதிமன்றம் ஆய்வுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்கு, அணை கட்டுறதுக்கு அனுமதி தரல. ஸோ உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கியிருக்கக்கூடிய காவிரி நடுவர் மன்ற இறுதி இது காவிரியினுடைய இறுதி தீர்ப்புக்கு விரோதமான ஒரு அணுகுமுறையை நிச்சயமாக மேற்கொள்ள முடியாது உச்ச நீதிமன்றம். ஆகவே தான் இது ஒரு குறுக்கு வழியாக ஒரு தந்திரமாக அவர் பயன்படுத்துகிறாரோ என்கிற சந்தேகம் எனக்கு எழுகிறது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இதில் ஏமாந்து விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை இப்போது இருக்கக்கூடிய அரசுக்கு தேவை என்பதை நான் வற்புறுத்துறேன். ஏன் சொல்கிறேன்னா 9000 கோடி ரூபாய் செலவு பண்ணியா 4.5 டிஎம்சி தண்ணிக்கு அணைக்கட்டுவாங்க, 67.17 TMC தண்ணீர் தேக்குவதற்கான கொள்ளளவு உள்ள ஒரு அணையை அவர்கள் கட்டுகிறார்கள். காவிரி நடுவர் மன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலேயே வந்து 4.75 TMC தான் பெங்களூர் மாநகர மக்களுடைய குடிநீர் தேவைக்காக தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெளிவான தீர்ப்பு இருக்கிற போது எதற்காக நீங்கள் 67.17 TMC தண்ணீர் தேக்கிற அளவுக்கு ஒரு அணையை கட்டுறீங்க? அப்படின்னா அவருடைய நோக்கம் என்ன? தமிழ்நாட்டுக்கு வர தண்ணீரை தடுப்பதை தவிர வேற என்ன நோக்கம் இருக்க முடியும்? ஆகவே இதுல வந்து அவங்க அவர் ஒரு நாடகம் ஆடுகிறார்கள். எடியூரப்பா அவருடைய கடிதம் என்பது ஒரு மிகப்பெரிய நாடகம். அதிலே தமிழ்நாடு அரசாங்கம் ஏமாந்து விட கூடாது, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நண்பர் திருநாவுக்கரசர் அவர்கள் சொன்னதைப் போல பல குறைபாடுகள் இருந்தாலும் அதுதான் இறுதியான தீர்ப்பு என்கிற முறையில் தீர்ப்புக்கு உட்பட்டு கர்நாடக மாநில அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசாங்கம் வற்புறுத்த வேண்டும். அது சட்ட ரீதியாகவும் சரி நிர்வாக ரீதியாகவும் சரி அத்தகைய முயற்சிகளை எடுப்பதுதான் தமிழ்நாட்டினுடைய பாசன உரிமையை நீர் ஆதாரத்தை பாதுகாப்பதற்கான ஒரே வழி என்பதை நான் சொல்ல. நிச்சயமா நீங்க தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு வலியுறுத்தி சில கருத்துக்களை சொன்னீங்க, இதே கருத்துக்கள் தான் முதலமைச்சர் அவர்களும் கூட தன்னுடைய கடிதத்துல எடியூரப்பாவுக்கு எழுதியிருக்கிறாங்க. 4.5 TMC 67 TMC நீங்க அணகட்டுறீங்கன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? ரெண்டாவது, மேகதாது அணையிலிருந்து பெங்களூரு அப்படிங்கிறது அந்த ஒரு தூரம் வந்து மிக அதிகம் அப்படிங்கிற விஷயங்களையும் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. சஜின் சார்கிட்ட போறதுக்கு முன்னாடி ஜனகராஜன் சார்கிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன் சார். ஜனகராஜன் சார், அதாவது தண்ணீர் வந்து அதிகமாக வீணாகுது, ஒரு பக்கம் தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் கூட அது வீணா கடல்ல போய் கலக்குது, அப்ப அதற்கு கர்நாடக அரசாங்கம் ஒரு அணையை கட்டி தேக்கி வச்சு அதிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்தா அப்படிங்கிற ஒரு அரசியல் ஒரு பக்கம், இந்த பார்வை ஒரு நீர்த்துறையுடைய ஒரு ஆராய்ச்சியாளராக நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்ப இன்னொரு இடத்துல தேக்கி வச்சு அதற்கு பிறகு கொடுத்தா அப்படிங்கிறது சரியா இருக்குமா, இல்ல இயல்பாவே அதனுடைய நீரோட்டம் இருந்தா சரியா இருக்குமா, அங்கங்க அணை கட்டுறது அப்படிங்கிறது தவறான ஒரு முன்னுதாரணமா ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, இது வந்து வெளியில நம்ம 1000 பேசலாம் காவேரியில தண்ணி வீணா போகுது அப்படின்னுலாம், இதெல்லாம் வந்து ஒரு பித்தல் ஆட்டம். ஆக்சுவலா நான் உண்மை ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்த அப்புறம், ட்ரைபுனலோட ஃபைனல் அவார்டு வந்த அப்புறம், ஒரு 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 மாநிலத்தின் முதலமைச்சர் அந்த சுப்ரீம் கோர்ட்டின் விதிகளை மீறி அந்த சட்டத்தை மீறி 9000 கோடியில நான் மேகதாதுல அணை கட்டும்னு ஒரு தீர்மானத்தை போறாருன்னா அது சட்டவிரோதங்க. அது அதை வந்து ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஒரு முதலமைச்சர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அந்த மாதிரி ஒரு சட்டத்தை மீறதுங்கிறது அது பொறுக்க முடியாது. அது மிக 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 தவறு. முதல் நான் சொல்ல வேண்டியது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து நம்ம தமிழ்நாடு அசம்பிளியில் மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக இதை கண்டித்து மிக கடுமையான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ட்ரைபுனலுக்கும் அனுப்பி வைக்கணும்.
அது ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்றியமையாதது. ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து வந்து ரொம்ப மதிக்கணும் எல்லாருமே, குறிப்பாக ஒரு மாநில முதலமைச்சர் மதிக்கணும். ரெண்டாவது வந்து ஒரு ட்ரைபுனல் அவார்டு வந்து கொடுத்தப்போ, அந்த ட்ரைபுனல் அவார்டு எதுக்கு வந்து, சி காவேரி வாட்டர் ட்ரைபுனல் அவார்டு வந்து மீதி ட்ரைபுனல் மாதிரி இல்லை, இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் படி அமைக்கப்பட்டது இந்த இந்த அவார்டு கொடுத்ததா சுப்ரீம் கோர்ட் ஆமோதிச்சிருக்கு. ஸோ லாயர் ரிப்பேரின் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு போன்ற கீழே இருக்கிற பாத்தியதை இருக்கின்ற மாநிலங்களின் கேட்காமல் அவர்களுக்கு பாதிப்பு வருகின்ற வரை எந்த விதமான இன்டர்வென்ஷன்ஸும் எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷனும் ஆறல கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ஏற்கனவே விதி இருக்கு, அந்த ட்ரைபுனல சொல்லியிருக்கு. இதை வந்து மீறி மறுபடியும் அவங்க கட்டுறாங்கன்னா இது என்ன மாதிரி சொல்றது, அது நான் வந்து குடி தண்ணீருக்கு எடுத்துக்கிறேன், வீணா போற தண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன், அதனால தான் கட்டுறேன், உங்களுக்கு விடுறதுக்கு தான் தண்ணி கட்டுறேன், இந்த மாதிரி சாக்கு பித்தலாட்டங்கள்லாம் தவறு. ஒரு முதலமைச்சர் பேசக்கூடாது, அதுவும் 9000 கோடிக்கு செலவு பண்ணி நான் கட்ட போறேன் அப்படிங்கிறது சட்ட விதி மீறல். இதை கண்டித்து தமிழ்நாடு அசம்பிளியில உடனடியாக மிக கடுமையான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ட்ரைபுனலுக்கும் வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்ட்ரிக்கும் அனுப்பி வைக்கணுங்கிறது முதல் கட்டமாக நான் தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து நம்ம இங்கேருந்து போகும் பொழுது ஒரு மத்திய அரசு ஒன்றிய அரசு என்ன சொல்றாங்கன்னா, என்ன செய்ய விரும்புறாங்கன்னா, அந்த ட்ரைபுனல காவிரி வாட்டர் ட்ரைபுனல அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரது ட்ரை பண்றாங்க. ஆனால் காவிரி வாட்டர் ட்ரைபுனல் இண்டிபெண்ட் அண்ட் அட்டானமஸ், அது வந்து ஒரு ஒன்றிய அரசினுடைய கண்ட்ரோலில் வரக்கூடாது, வரவும் கூடாது, அப்படி இல்லை. அதை வந்து அதை வந்து நம்ம வந்து போயிட்டு அவங்களுக்கு வந்து எம்பவர் பண்ணக்கூடாது. நம்ம வந்து போயிட்டு ஒன்றிய அரசு கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ட்ரைபுனல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், சுப்ரீம் கோர்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேஸ் போடணுமே தவிர, போயிட்டு வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்டர்கிட்ட நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது பண்ணவும் கூடாது. அப்படி பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள எம்பவர் பண்ணுறோம். அந்த எம்பவர் பண்ணக்கூடாது. ஏற்கனவே வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்ட்ரி எப்படியாவது அந்த காவிரி வாட்டர் ட்ரிபுனலில் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க, அது அலோவ் பண்ணக்கூடாது. அது இண்டிபெண்ட் அண்ட் ஆட்டானமஸ் பாடி. இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது முக்கியமான விஷயம், நம்ம வந்து காவிரி வாட்டர் வந்து கீழே வந்து இப்போ நிறைய இடங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த கல்லணை கால்வாயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 700-750 ஏரிகள் இருக்கு. அந்த ஏரிகள் எல்லாம் நம்ம வந்து சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி தண்ணீர் ஃபுல்லாக அதில் சேர்க்கணும். வந்து அவங்க சொல்றதெல்லாம் வந்து வெள்ளம் வர 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி கடலில் போகுதுன்னு, இந்த கடலில் தண்ணி போகணும், அது நல்ல விஷயம், அது கெட்ட விஷயம் கிடையாது, கடலில் தண்ணி போனதும் நல்லது. அதே சமயத்தில் அந்த தண்ணி வந்து நம்ம ஏரிகளில் 990 ஏரிகள் இருக்குங்க காவிரி காவிரி படுகையில் அந்த டெல்டாவில் மட்டும், அந்த ஏரிகளெல்லாம் நம்ம தண்ணீர் சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம வந்து ஏராளமான குட்டி குட்டி குட்டியாக செக் டேம்ஸ் கட்டலாம், தண்ணீரை சேர்த்து நிலத்தடி நேரம் பெருக்கணும். இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். இது வந்து லோயர் ரிப்பேரின் ஸ்டேட்ஸு மேட்டூருக்கு கீழே நம்ம என்ன பண்ணுறங்கிறது நம்மளுடைய உரிமை, அதை யாரும் தலையிட முடியாது. ஆனால் நமக்கு மேலே இருக்கிற ஸ்டேட்டு தான் வந்து தடைகளை உருவாக்க மூடாது, உருவாக்க கூடாதுங்கிறது தான் விதி. ஆனால் அதையெல்லாம் மீறிய வந்து மேகதாதுல அணை கட்டுறாங்க அப்படிங்கிறது மிக கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மீறி இப்படி செயல்படுறது கண்டிக்கத்தக்கதுங்கிற உடைய பார்வையை வந்து சொல்றீங்க. சில பேருடைய கருத்து என்னவாக இருக்குன்னா, மேகதாது அணை கட்டுறதை ஒன்றும் செய்ய முடியாது, மேபி தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்னே ஒன்று பண்ணலாம், முல்லை பெரியாறுல இருக்கிற மாதிரி கேரளாவிற்கு ஒரு உரிமை, தமிழ்நாட்டுக்கு பராமரிப்பு உரிமை அப்படிங்கிற மாதிரி அப்படியான ஒரு உரிமையை கேட்டு பெறுவது சரியான ஒரு நகர்வா இருக்கும், கட்டவே கூடாது அப்படிங்கிறது ஏற்க முடியாது சிலருடைய கருத்தாக இருக்கிறது. அதை நீ எப்படி பாக்குறீங்க? யார் சொல்றதுங்க, யார் சொல்றதுங்க கட்டவே கூடாதுன்னு? இது வந்து இது ஒரு சட்டவிரோதங்க. அது மேகதாதுல அணை கட்டுறதுங்கிறது சட்டவிரோதம், அது எப்படி நம்ம தடுக்க முடியாது, அதை பேசக்கூடாதுன்னு யார் சொல்றது? அதுக்கு கண்டிப்பாக தவறு, கண்டிக்கத்தக்கது. அந்த மாதிரி பேசுறவங்க கூட கண்டிக்கத்தக்கது, அதுக்கு செய்யக்கூடாது. ஆற்றின் குறுக்கே இன்டர்வென்ஷன்ஸ் வந்து எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. நம்ம வந்து மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு, நமக்கு எந்த வகையில் நம்ம அனுமதிக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை எதிர்த்து மிக கடுமையான ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு அசம்பிளியில் நம்ம போட்டு ஆகணும், அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ட்ரைபுனலுக்கும் அனுப்பிச்சு ஆகணும். அது ரொம்ப முக்கியம். இது வந்து அவங்க சொல்றவங்க வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து உபயோகப்படாது. அது வந்து தமிழ் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு செய்கின்ற மிக மிக பெரிய துரோகம், மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். நிச்சயமா நான் முதல் சுற்று பார்வையை நான் எடுத்துக்கிறேன் சார். கோவிச்செழியன் சார் தான் கேட்க விரும்புறேன். அதிமுக ஆட்சியில மார்க்கண்டையோ அந்த நதிக்கு குறுக்கே ஒரு அணை கட்டப்பட்டிருக்கிறது, அணை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படியான ஒரு செய்தி எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கிறது. அப்ப அதிமுகவினுடைய நிர்வாக தோல்விய இன்னைக்கு திமுக சுமக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் வந்து ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ என்ன செய்ய போகுது அப்படிங்கிற கேள்விதான் நான் முன்ன வைக்கிறேன், உங்க முன்னால வைக்கிறேன்.
காவிரி நடுவர்மன்ற பிரச்சனையை பொறுத்தவரை துவக்கத்திலிருந்தே விவசாயிகள் நலன் காக்க அரும்பாடுபட்ட ஒரு பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அன்பு தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த போதும் சரி, எதிர்கட்சியாக நம்முடைய அருமை தலைவர் தளபதி இருந்த போதும் சரி, இப்பொழுது ஆளுகிற வரிசையில் அவர் அமர்ந்திருக்கிற போதும் சரி, எக்காரணத்தை முன்னிட்டும் விவசாயிகள் நலன் காக்க காவிரி நீர் பிரச்சனை உரிமையை விட்டு கொடுக்க அவர் சம்மதித்ததே கிடையாது. ஆளுங்கட்சி பலமுறை மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு துணை போன போது கூட இது தவறு, நீங்கள் கண்டிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு என்று சட்டமன்றத்தில் பலமுறை வலியுறுத்தியவர் அந்த எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதல்வர். இந்த நிலையில் நாங்கள் வீணாகிற நீரை நாங்கள் தடுக்க பார்க்கிறோம், தடுத்து உங்களுக்கு தருகிறோம் என்றோ குடிநீருக்காக இதை கட்டுகிறோம், அதற்காக 9,000 கோடி செலவு செய்கிறது என்று ஒரு முதலமைச்சர், ஒரு சட்டமைப்புக்கு கட்டுப்பட்ட ஒரு முதலமைச்சர் கருத்து சொல்வது என்பது மிகவும் வேடிக்கையானது. இன்னும் சொல்ல வேண்டுமே, அருமை சகோதரர் நம்முடைய நீர்வளத்துறையினுடைய அதிகாரி சொன்னதை போல ஒன்றிய அரசு சொல்லி இருக்கிற கருத்து என்ன, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன, காவிரி நடுவர்மன்றத்துடைய ஆணை என்ன, இதன் மூலம் கர்நாடக அரசு ஏற்றுக்கொண்ட பாடம் என்ன, இதையெல்லாம் மீறி ஒன்றியத்தை ஆளுகிற ஒன்றிய அரசை ஆளுகை கூப்பிட்டிருக்கிற பாரதிய ஜனதா அரசு இதை செய்யுமேயானால், அதைதான் அருமை சோழர் சொன்னார், தமிழக அரசு தீர்மானத்தை நிறைவேற்றி உச்ச நீதிமன்றத்தில் கொடுங்கள், அதை காவிரி நடுவர்மன்றத்தில் கொடுங்கள், நீர்வளத்துறை அமைச்சரிடம் குடிப்பீர்களே ஆனால் அது அவர்களுக்கு சாதகமாக போகும் என்ற ஒரு நல்ல யோசனையும் சொல்லியிருக்காது. இன்னொன்னு சொல்ல, மங்கை சூதகமானால் கங்கையை குளிக்கலாம், கங்கையே சூதகமானால் என்பதை போல தடுக்க வேண்டிய அவர்களே அதற்கு பச்சை குடி காட்டுவது விநோதமானது. இன்றைக்கு மேட்டூர் அணை திறக்கப்பட்டு 12ஆம் தேதி, அப்பொழுது எந்த அளவிற்கு நீர் பிரச்சனை இருந்து அக்கறை கொண்டு காவிரி மன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்று கடைமடை வரை அந்த நீர் போக வேண்டும் என்று எண்ணிய ஒரு முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர், இதுவரை இது மாதிரி சம்பவங்கள் நடந்ததில்லை. காவிரி டெல்டா மாவட்டத்தில் 2 நாள் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டு கடைகோடி வரை மேட்டூர் அணை திறக்கப்பட்டால் நீர் சென்றடைய வேண்டும் என்பதற்காக முடிவெடுத்து நிதி ஒதுக்கி அதற்கு ஆய்வு செய்து June 12 மேட்டூர் அணையை தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதுவரை எந்த ஆட்சியிலேயாவது எந்த முதலமைச்சராவது மேட்டூர் அணைக்கு சென்று கடைமடை வரை பார்வையிட்டு அணையை திறந்து வைத்ததாக உண்டா? எனவே தமிழக நலன் காப்பதில் தமிழக அரசு எடுத்துக் கொள்கிற அக்கறை, தமிழகத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தோழர்கள் ஆளுகிற அதிமுக அரசு துணை போகக்கூடியவர்கள் இதை ஏன் கண்டிக்க மறுக்கிறார்கள்? இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், மத்தியில் இருக்கிற இந்திய ஒன்றிய அரசை ஆளுகிற பாரதிய ஜனதா, மாநிலத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா ரெண்டும் கூட்டு சேர்ந்து தமிழக மக்களை வஞ்சிக்கிறது. அதைதான் தமிழக முதலமைச்சர் கடுமையாக எதிர்க்கிறார், கண்டன குரல் எழுப்புகிறார், ஒன்றிய அரசு இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிறார். எனவே தமிழக நலன் காக்கிற ஒரு ஆட்சி தமிழகத்தில் அமைந்திருப்பது ஒன்றிய அரசுக்கு வேப்பங்காயாக கசக்கிறது. அதன் விளைவுதான் கர்நாடகத்தில் இருக்கிற அரசு இதையெல்லாம் செய்கிறது. இதை விட காவிரி நடுவர்மன்றம் என்ற ஒரு அமைப்பையே நீர்வளத்துறையின் கீழ் இணைக்க பார்க்கிறது ஒன்றிய அரசு என்று குற்றச்சாட்டு இருக்கிறது. அதைதான் நம்முடைய நீர்வளத்துறை அதிகாரி சொன்னார், இது ஒரு தனி ஆணையம், இது ஒரு தனி தீர்ப்பு, இதை போய் அந்த துறையில் இணைப்பீர்களே ஆனால் அவர்கள் சொல்லுகிற கேட்கிற கைப்பிள்ளையாக இந்த ஆணையத்தை மாற்ற முயற்சிக்கிறது ஒன்றிய அரசு என்ற குற்றச்சாட்டு தமிழக அரசு வைக்கிறது, திமுக வைக்கிறது, இல்லை என்று யார் மறுத்து விட முடியாது. நிச்சயமா சார், இல்லை, இந்த அணை அப்படிங்கிறது ஒருவேளை வந்தால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற சொல்ல வேண்டிய கடமை இருக்கு இல்லையா? இதனால எங்களுக்கு பயன் இருக்கு அப்படின்னு கர்நாடக அரசு சொல்லுது, ஒருவேளை இது வந்தால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்னு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இல்லையா? பாதிப்பு என்ற நிலை என்பது வானத்தை நம்பி விவசாயம் செய்கிற பல மாநிலங்கள் பல மாவட்டங்கள் உலகத்தில் இந்தியாவில் இருந்தாலும் கூட, மானாவாரி பயிராக விவசாயம் செய்கிற பல மாவட்டங்கள் இருந்தும் 12-13 மாவட்டங்கள் இது நீர்ப்பாசனத்திற்கு என்று விவசாயத்துக்கு என்று ஒதுக்கப்பட்டாலும் வாழ்வாதாரம் அடியில் இருக்கக்கூடிய நீர்வளம் தேவை குடிநீருக்கே. எனவே அவர்கள் இன்னைக்கு செய்ய மறுக்கிற காரியம் தமிழகத்தை ஒரு வறண்ட பூமியாக மாற்றுவதற்கான முயற்சி. நாங்கள் கேட்பது தமிழக அரசின் சார்பில் பிச்சை அல்ல, எங்கள் உரிமை சட்டத்தால் வழிவகை செய்யப்பட்ட உரிமை, எங்கள் கலைஞர் பெற்றுத்தந்த உரிமை, நீதிமன்ற தீர்ப்பு பெற்றுத்தந்த உரிமை, நடுவர் மன்றம் பரிந்துரை செய்த உண்மை, இவ்வளவும் இருக்கும் போது சட்ட மீறல் எதற்கு? இதற்கு ஒன்றிய அரசு வேடிக்கை பார்க்கலாமா?
கண்டிக்க வேண்டியவர்கள் பச்சை குடி காட்டலாமா? எனவே எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தமிழர்களை கட்டி காக்க வேண்டும் என்பதற்கு தமிழக அரசு தயார் நிலையில் இருக்கிறது. நிச்சயமா நாங்க கேட்பது யாசகம், யாசகம் இல்ல உரிமை அப்படிங்கிற விஷயங்களை நீங்க சொல்லி இருக்கிறீங்க. சார் உங்ககிட்ட தான் கேட்க விரும்புறேன். எடியூரப்பா தன்னோட கடிதத்துல இன்னொரு விஷயங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு குறிப்பிட்டு எழுதியிருந்தாங்க. நீங்க எங்களுக்கிட்ட மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க, அது ஒரு பக்கம் நியாயமாக இருந்தாலும் நீர்மின் திட்டங்களை பத்தியும் குறிப்பிட்டிருக்கிறீங்க. அப்போ தமிழ்நாட்டில் குந்தாவளியும் சில்லகல்லியிலையும் நீங்க வந்து நீர்மின் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான அந்த பணிகள் இருக்கிறதே, அது எங்க கிட்ட கேட்டுட்டு செஞ்சீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், இதெல்லாம் இந்த குந்தாவில் மற்ற இடங்கள்லாம் நீர்மின் திட்டம் எப்போ ஆரம்பித்தோம், எப்போ முடித்தோம், இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் பல காலத்துக்கு முந்தி செய்யப்பட்ட செயல். அவர் அதாவது இப்போ நண்பர் ஜனகராஜன் சொன்ன மாதிரி அவர்களுடைய வாதத்தில் அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேசக்கூடியது சட்ட ரீதியாகவும் சரியில்லை, தார்மீக ரீதியாகவும் சரியில்லை, அதுதான் உண்மை. முன்ன இப்போ பாருங்கள், இப்போ இப்படி சொல்கிறார் இல்லையா, கொஞ்ச காலத்துக்கு முந்தி எடியூரப்பா என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கட்டக்கூடிய டேம் வந்து மேகதாதுல பேலன்சிங் ரிசர்வாயர் கட்டுறோன்னு சொன்னார். நான் அப்போவே இந்த ஒரு விவாதத்தில் சொன்னேன், ஒரு பேலன்சிங் ரிசர்வாயருங்கிறது நமக்கு தான், நம்ம எல்லையில் தான் பேலன்சிங் ரிசர்வாயர் கட்டணும் மொழிய நமக்காக கர்நாடக அரசு பேலன்சிங் ரிசர்வாயர் கட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். அப்படியே ஒரு பேலன்சிங் ரிசர்வாயர் வேணும் அப்படின்னா மேட்டூர் நிரம்பிய பின்னாலே நாம் என்ன பண்ணணும்? நண்பர் பாண்டியன் போன்றவர்களாம் பலகாலமாக சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ராசிமணல் திட்டம், இந்த ராசிமணலிலே ஒரு அணை கட்டி மேட்டூர் அணையை நிரம்பிவிட்ட பின்னாலே கர்நாடகத்திலேருந்து வருகிற தண்ணீரை ராசிமணலிலே தேக்கி வைத்து பின்னாலே மேட்டூர்லேருந்து தண்ணீர் குறைய குறைய ராசிமணலிலேருந்து அந்த தண்ணீரை திறந்து மேட்டூருக்கு அனுப்பலாம். இதுதான் செய்யணும் ஒழிய இவங்க சொல்கிற மாதிரி பேலன்சிங் ரிசர்வாயர், ஹைட்ரோ பவர் இதெல்லாம் சொல்கிறதுலாம் வந்து ஏமாத்து வேலை. இதில் என்ன ரொம்ப பரிதாபத்துக்குரிய செயல் என்னென்னா, நம்ம அங்கே ஆளுக்குடைய அரசு இருக்குது இல்லையா, அது ஒன்றிய அரசு எந்த கட்சி இருக்கையோ அந்த கட்சியிலே இருக்குது. எப்போ வந்து அவர் வந்து நான் இது மாதிரி கட்ட போகிறேன், மேகதாதுல அணை கட்ட போகிறேன்னு சொன்னாரோ அப்போவே வந்து ஒரு நல்ல ஒன்றிய அரசு என்று சொன்னால், அதாவது தார்மீக ரீதியான ஒரு அரசு என்று சொன்னால் என்ன சொல்லியிருக்கணும், நீங்கள் செய்கிறது தவறு, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி நீங்கள் செய்வது தவறு, அதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டும். அதை சொல்லலையே, முதல்ல பேலன்சிங் ரிசர்வாயர், இப்போ வந்து ஹைட்ரோ பவருக்காக செய்கிறேன், இப்படிலாம் சொல்கிறது தப்பு. நாம் ஹைட்ரோ பவருக்கு எங்கே எதிர்ப்பு சோதிக்கிறதுனால தான் நம்ம பழையசெல்லாம் சொல்கிறாங்க இவங்க. நான் அதெல்லாம் எப்போ நடந்ததுங்க, எந்த காலத்தில் நடந்த ஒன்று, அதை போய் இன்றைக்கி சொல்கிறது நியாயமா? அதனால் அவருடைய வாதம் வந்து எடுத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமே அல்ல. அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே வந்து நம்ம அதிகமாக தண்ணி வரப்போது டெல்டாவில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு புது கான்செப்ட் ஒன்று சொன்னேன், கெனால் ரிசர்வாயர்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன். மீடியாவில் அதை யாரும் பெருசாக அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை, அதனால் அது அப்படியே யாருமே அதை பெருசாக மீடியாவில் பேசலை. இப்பொழுதும் சொல்கிறேன், நமக்கு அதிகமாக வரக்கூடிய காலங்களில், தண்ணி அதிகமாக வரக்கூடிய காலங்களில் டெல்டாவில் நாம் என்ன பண்ணணும்? நண்பர் ஜனகராஜன் சொன்னார், செக் டேம் போடலான்னார், தடுப்பணை அமைக்கலான்னார். இந்த தடுப்பணையோட ஒரு சிறந்த ஆப்ஷன், ஒரு நல்ல ஆப்ஷன் என்னென்னா இந்த கெனால் ரிசர்வாயருங்கிறது. அந்த கான்செப்ட் படி நாம் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேக்கி விட்டு, அவர் சொன்ன மாதிரியே கொஞ்சம் தண்ணி ஆற்றுக்கு போகணும், அது உண்மை, நானும் ஒத்துக்கிறேன், கொஞ்சம் தண்ணியாவது ஆற்றுக்கு போகணும். அப்போது மீதி தண்ணி மட்டும் ஆற்றுக்கு விடுறது தான் நல்ல ஒரு முடிவாக இருக்க முடியும். இதை தவிர இவங்க சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பித்தலாட்டம். நிச்சயமா சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஜனகராஜன் சார், உங்ககிட்ட தான் கேட்க விரும்புகிறோம். ஒவ்வொரு மாநில ரிசர்வாயருங்கிற கான்செப்டை இப்போ கூட நான் அந்த கெனால் ரிசர்வாயருங்கிற கான்செப்டை ரொம்ப லேகாகி கேட்குது சார். நான் வரேன், அடுத்தது சுற்றுகளை நம்ம பேசலாம், கெனால் ரிசர்வாயர் பற்றி நம்ம பேசலாம். ஜனகராஜன் சார், ஒவ்வொரு மாநிலத்திற்கு இடையிலையுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, நதிநீர் பங்கீடுறதுல இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள். அப்போ அதற்குன்னு ஒரு தீர்ப்பாயம், ஒரு ஆணையம் அப்படின்னு இருக்கிறது, அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் போகக்கூடிய ஒரு சூழலும் கூட இருக்கிறது. இதற்கு ஒட்டுமொத்தமாக தீர்வு காணணும் அப்படின்னா நிர்வாக ரீதியிலான என்ன விஷயங்களை முன்னெடுக்கலாம், இல்லை சட்ட ரீதியாக என்ன விஷயங்களை முன்னெடுக்கலாம். ரெண்டாவது, இந்த மாதிரி தடுப்பணைகள் கட்டுறதன் மூலமாக விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு நதிகளை இணைக்க முடியாத சூழல் கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சப்பாறை முன்வைக்கப்படுகிறது. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது நீங்கள் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டை நோக்கி ஆறுகள் வருகிறதே தவிர
தமிழ்நாட்டிலேருந்து மீதி மாநிலத்துக்கு ஆறுகள் போல. ஸோ எந்த ஆறாக இருந்தாலும் கேரளாலேருந்து ஆறு தமிழ்நாட்டுக்கு வருது, கர்நாடகாலேருந்து ஆறுகள் வருது, ஆந்திராலேருந்து ஆறு வருது தவிர இங்கேருந்து எந்த ஆறும் போகலை. ஆக நான் முக்கியமான விஷயம் நம்ம என்ன செய்யணும் செய்து இருக்கணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒரு பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸ் அஃபிஷியல்ஸும் சரி செக்ரட்டரிஸும் சரி அரசியல்வாதிகளும் சரி பத்து ஆண்டுகளாக ஆண்ட இந்த அதிமுக அரசு முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன், தமிழ்நாட்டுக்கு வர ஆறுகள் என்ன மாதிரி இன்டர்வென்ஷன்ஸ் மேலே இருக்கிற மாநிலங்கள் கட்டுது அப்படிங்கிறத கண்குத்தி பாம்பு மாதிரி பார்த்துட்டே இருந்திருக்கணும். கோட்டை விட்டுட்டோம் நம்ம, அதெல்லாம் விட்டுட்டு வந்து இப்போ ஒரு அணையை கட்டினதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி பேசுறதுங்கிறது ஒரு ஒரு ஆச்சரியமா இருக்கு. இப்படி கூட நம்மளால பேச முடியுமா அப்படின்னுட்டு. இப்போ மார்க்கண்டேய நதியை பத்தி நீங்க பேசுனீங்க, மார்க்கண்டேய நதியில கட்டின அந்த அணை வந்து இங்கிருந்து தான் மெட்டீரியல்ஸ் போயிருக்கு, கிருஷ்ணகிரியிலேருந்தும் ஒசூர்லேருந்தும் மெட்டீரியல்ஸ் போயிருக்கு, அது இங்கே லேபரர்ஸ் கூட போயிருக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷமாக இந்த அணையை கட்டியிருக்கிறாங்க. 485 மீட்டர் அகலத்துக்கு உண்டான ஒரு அணை, அவர் 0.5 டிஎம்சி ஃபீட் தண்ணி சேர்க்குற அளவுக்கு. ஸோ இந்த பெண்ணையாற்று அந்த பர்டிகுலர் அணையை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்ணையாறில் வந்து போகிற தண்ணி வந்து மேலே இருக்கிற தண்ணி அவ்வளோ முக்கியம் இல்லைங்க, அதில் இருக்கிற ரிவர் பெட் அக்யூஃபயர் அதில் தண்ணி ஆற்றில் போகின்ற போகும்பொழுது அந்த ரீசார்ஜ் பண்ணது பாருங்க, அந்த ஆற்றுக்கு கீழே ஆற்று படுகை அது ரெண்டு பக்கமும் ஆற்றுக்கு கீழே ரிவர் பெட் அக்யூஃபயர் ஆயிரக்கணக்கான கிணறுகளுக்கு அது தண்ணி சப்ளை பண்ணுது. இன்னைக்கு அத்தனை ஆயிரக்கணக்கான கிணறுகளும் போய்த்து விடும். மேலும் அந்த இடம் நீங்க சொல்ற அந்த திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அந்த மாவட்டங்கள் வந்து விவசாயத்தை விட ரொம்ப அதிகமாக ஆடு மாடு வளர்ப்பு மிகப்பெரிய தொழில் அங்கே நடந்துட்டு இருக்கு. இங்க ஆடு மாடு வளர்ப்பு தொழில் அழிஞ்சு போயிடுவாங்க, குடிக்கிறது தண்ணி கிடையாது. என்ன பண்ண போறோம் நம்ம, இவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு காரணம் ஏற்கனவே திருநாவுக்கரசு சொன்ன மாதிரி இந்த பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணாங்க, ஏன் இதை பத்தி அவங்க கண்டுக்கவே இல்லை பேசவே இல்லை. அரசியல்வாதிகள் என்ன பண்ணாங்க, பத்து வருஷமா இதை பத்தி தூங்கிட்டு இருந்தாங்களா, என்ன ஒரு நியாயம் இது? இது ஒரு பக்கம். சரி காவிரி ஆறு பத்தி பேசுறீங்க, காவிரி ஆறுல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 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 அணையை கட்டும் பொழுது வந்து மீதி ரிவர் பேசில் இந்த மாதிரி டிஸ்பியூட் இருக்குன்னு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். காவிரி ஆறை பொறுத்த வரைக்கும் மீதி ஆறுகள் மீதி ட்ரைபுனல விட இது டிஃபரெண்ட், கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த காவிரி ஆறு காவிரி படுகை இட்ஸ் அ டெபிசிட் பேசின், இட் இஸ் நாட் அ சர்ப்ளஸ் பேசின். மீதி ஆற்று படுகைகளில் வர சண்டைகள் சச்சரவுகள் எதுக்கு இருக்குன்னா உபரி நீரை பங்கு போட்டுக்கிறது இல்லை. ஆனால் நம்ம வந்து இங்கே உபரி நீரே கிடையாது, ஏற்கனவே டெபிசிட், மொத்த தேவை 1250 டிஎம்சி ஃபீட்டு, 50% டிபெண்டபிலிட்டி நம்ம இருக்கிறது 750 டிஎம்சி ஃபீட்டு தான். ஆக இருக்கின்ற டெபிசிட் தண்ணீரை எப்படி பங்கு போட்டுக்கிறதுன்னு தான் 25 வருஷமா ட்ரைபுனல் எடுத்து அடிச்சது. கடைசியில் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி நமக்கு ட்ரைபுனல் ஆர்டர் படி நமக்கு வந்து ஒரு சட்டப்படி நமக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. 2005 டிஎம்சிலேருந்து 192 டிஎம்சிலேருந்து குறைஞ்சி இப்போ 178 டிஎம்சி ஃபீட்டு வந்து குறைஞ்சிடுச்சு. இதையாவது நம்ம பாதுகாக்க வேண்டாமா? இதை கூட நம்ம பாதுகாக்கலன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு வறண்ட பூமி ஆகிவிடும். எப்படி சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா வந்து தமிழ்நாடுக்கு பொறுத்த வரைக்கும் காவிரி விவசாயத்துக்கு மட்டுமல்ல நிறைய இடத்துல இதுதான் ரீசார்ஜ், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுறது. மிக முக்கியமாக 1 கோடி 1.5 கோடி மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் காவிரி நீரை தான் குடிச்சிட்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்சிங் ரிசர்வாய்னு சொல்கிற அந்த ரிசர்வாயர் கட்டினாங்கன்னா தமிழ்நாடு மிக மிக மோசமாக சமூக பொருளாதார ரீதியாக மிக மோசமாக மிக கடுமையாக பாதிக்கப்படும். அதனால தான் நான் சொன்னேன், உடனடியாக இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் மிக கடுமையான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த எடியூரப்பா சொன்னது 900-9000 கோடி செலவில் டேம் கட்ட போறோம்னு சொல்றதை எதிர்த்து சட்ட விரோதம் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லி ஒரு மிக கடுமையான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ட்ரைபுனலுக்கும் அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு நான் ரொம்ப கேட்கிறேன். இதை நம்ம செய்ய உடனடியாக செய்ய வேண்டும். நிச்சயமா சண்முகம் சார், அதாவது முதல்ல பேசும்போது கூட சொன்னாங்க திருநாவுக்கரசு சார், நம்ம ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் சரியா வாதாடி இருக்கணும், நிலத்தடி நீரை பயன்படுத்துங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொன்னுச்சு, அதை நம்ம எதிர்த்து வாதாடி இருக்கணுங்கிற ஒரு புள்ளியை அவர் வந்து சொல்றார். அப்ப ஏற்கனவே காவிரி நதி நீரை நம்பிதான் எல்லா விவசாயிகளும் இருக்கிறாங்கன்னு ஒரு பக்கம், வராத அன்னைக்கு வராத காலங்கள் எவ்வளவோ இருக்கிறது, அன்னைக்கு நிலத்தடி நீர் தான் நீங்க பயன்படுத்துறீங்க, அதே மாதிரி பயன்படுத்திக்கலாம், இந்த காவிரி நீர் தான் வேணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றதுல ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்கிறது, நீங்க நிலத்தடி நீரை வச்சு சமாளிக்க முடியும் அப்படிங்கிற இன்னொரு கோணத்திலையும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா? இல்லை, காவிரி சம்பந்தமான உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ரொம்ப பாதகமான அம்சம் அவர் திருநாவுக்கரசு சார் சொன்னது. அப்போயே எங்களை போன்ற விவசாய சங்கங்களை அதை வந்து எதிர்த்தோம். பட் எனிவே ஏதாவது ஒரு வகையில் இந்த காவிரி பிரச்சனை, ஏன்னா ஒரு 1990 நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு
அது 2007 தீர்ப்பு சொல்லி அது அரசிதழில் வர்றதுக்கு அப்புறம் 2013 ஆகி அதை எடுத்து கர்நாடகா திரும்ப கோர்ட்டுக்கு போய் 2016 தான் உச்ச நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்கியது. ஆக கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இது இழுத்துக்கிட்டே இருக்குது. இப்படி சில குறைபாடுகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் ஒத்து இந்த பிரச்சனை முடிவுக்கு வர வரட்டும் என்ற முறையில் தான் அப்போ வந்து நம்ம அதை ஏற்றுக்கிட்டோமே தவிர, அவர் ஜனகராஜன் சொன்ன மாதிரி 205 டிஎம்சி இடைக்கால தீர்ப்பு, 192 டிஎம்சி இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் அதை 177 குறைச்சி, இப்படி பல பாதகமான அம்சங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் இருக்குது. நமக்கு தமிழ்நாட்டுக்கு விரோதமான, தமிழ்நாட்டுக்கு பாதகமான பல்வேறு அம்சங்கள். பட் ஏதோ ஒரு வகையில் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து 177.25 முழுமையாக தமிழ்நாட்டுக்கு வந்து சேரட்டும் என்கிற முறையில் தான் ஒரு அதிருப்தியோடையும் திருப்தி இல்லாமலும் தான் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோம். சரி, பட் இப்போ அதையும் அதையும் நாங்கள் வந்து மதித்து நடந்துக்க மாட்டோம் என்ற முறையில் தான் இப்போ கர்நாடக மாநில அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை என்பதற்கு, குறிப்பாக உச்ச இது இந்திய ஒன்றிய அரசு ஆய்வுக்கு அனுமதி கொடுத்ததே தவறு. அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கருத்துக்களை கேட்காமலேயே அவங்க ஆய்வுக்கு அனுமதி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதே அது ஒரு சார்பு தன்மையோடையும் தங்களுடைய தன்னுடைய கட்சி அங்கே ஆட்சியில் இருக்கிறது என்கிற முறையிலேயும் தான் பிஜேபி அரசாங்கம் நடந்துகிட்டு. சார், இப்போ இன்றைக்கி கூட அதாவது பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற பிஜேபி முழுக்க முழுக்க கர்நாடக மாநில மக்களுடைய அல்லது கர்நாடக மாநிலத்தினுடைய நலன் சார்ந்து எல்லா அடாவடித்தனமான நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி இன்றைக்கி மாநில தலைவர் முருகன் உட்பட எம்எல்ஏக்கெல்லாம் போய் பிரதமரை சந்திச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட தமிழ்நாடே பேசிக்கிட்டு இருக்கிற இந்த பிரச்சனை சம்பந்தமாக ஒரு வார்த்தை கூட பிஜேபி தலைவர்கள் பிரதமர்கிட்ட பேசலை. இவங்க எதுக்கு இப்ப இங்க ஒரு கட்சி வச்சிருக்காங்க? தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை பற்றி கவலைப்படாதானே பேச முடியும். இல்ல இல்ல, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு விரோதமா ஒரு நடவடிக்கை வருகிற போது, நடுவர் மன்ற தீர்ப்புக்கு விரோதமா ஒரு செயலில் அந்த அரசாங்கம் ஈடுபடுகிற போது எப்படி அது அநியாயம் இல்லைன்னு நினைக்க முடியும்? முதல்ல பிரச்சனையே உங்க பக்கம் தான் இருக்குன்னு முருகன் சொல்றாரு. இல்ல, தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுது இதுல? தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தை தான் நாடி இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தை நாடி நீங்க சொன்ன தீர்ப்புக்கு விரோதமா இந்த மாதிரி பண்றாங்க, நீங்க தலையிடுங்க அப்படின்னு வழக்கு போட்டிருக்கு. இப்போ வேற ஏதாவது அடாவடித்தனமான முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கா? இல்லையே, முறையாக தானே அணுகுது. சட்ட ரீதியாக என்ன செய்ய முடியுமோ அந்த நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ முறையாக ஈடுபட்டிருக்கு. மத்திய நீர்வள அமைச்சகத்தை பார்த்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் இதில் வந்து நடந்துக்கிறது சரியில்லை என்பதை தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைச்சர் வந்து நாளைக்கு எடுத்து சொல்ல இருக்கிறாரு, விளக்கத்தை சொல்ல இருக்கிறாரு. அது அது ஒன்று ஒரு தவறான அணுகுமுறை கிடையாது. இன்றைக்கி ஆளுகிறவர்கள் என்கிற முறையில் மத்திய நீர் ஒன்றிய அரசினுடைய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து பேசுவது என்பது பேசி நமக்கு இருக்கிற இந்த கர்நாடக மாநில அரசாங்கத்துடைய அடாவடித்தனமான நடவடிக்கையினால் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய பாதிப்புகளை எடுத்து சொல்வது என்பது ஒன்றும் தவறான ஒரு அணுகுமுறை கிடையாது. அதையும் சொல்லுவோம், சட்ட ரீதியான நடவடிக்கையும் போவோம். நிச்சயமாக இந்த அணை கட்டப்பட்டால் திரு ஜனகராஜன் அவர்கள் சொன்னதைப் போல காவிரி டெல்டா பாசனம் என்பது பூண்டற்று போய்விடும். நிச்சயமா சார், சட்ட ரீதியான போராட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிர்வாக ரீதியான ஒரு போராட்டம் ஒரு அழுத்தம்ங்கிறது நிச்சயமா அவசியம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. பேபி செடியன் சார், உங்ககிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். ஒரு பக்கம் காவிரி நதிநீர் ஆணையம் கொடுத்த தீர்ப்பை இந்த கர்நாடக அரசாங்கம் சரியா பின்பற்றுதா அப்படிங்கிறத கண்காணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம், 177 வருதா அப்படிங்கிற அதுவும் $1 மில்லியன் கேள்வி, உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னாலும் அதையும் மதிக்கிறது இல்லை அப்படிங்கும் போது தமிழ்நாடு அரசாங்கம் இந்த தண்ணீர் உரிமையில என்ன விஷயங்களை அடுத்து முன்னெடுக்க போறாங்க? தமிழகத்துடைய நலன்காங்கும் ஒன்றிய அரசு இதுவரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இந்த நேரத்தில் சொல்லலாம். போராடி போராட்டி தான் காவிரி உரிமையை எடுத்து தருகிற முயற்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கியிருக்கிறதே தவிர மற்றபடி அவர்கள் இதை பெருந்தன்மையாக நடந்து கொண்டார்கள் என்ற வார்த்தையே கிடையாது. ஆனால் ஆளுகிற அதிமுக அரசு தமிழகத்தில் இருந்த பொழுது ஒன்றிய அரசு செய்த எல்லா விதமான சங்கங்களையும் ரசித்து சிரித்து ஒத்துக்கொண்டவர்கள், தட்டி கேட்காதவர்கள். காரணம், அவர்கள் தயவால் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காரணத்தால் எடுப்பார் கைப்பிள்ளையாக காலில் கிடக்கக்கூடிய ஒரு எடுபடியாக தான் தன்னை ஒரு அரசியாகத்தையே இயக்கினார்கள். ஆனால் இன்னைக்கு தன்மானமிக்க ஒரு தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சராக வந்த பிறகு இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா அரசு தமிழகத்தை வஞ்சிக்கும் நோக்கத்தில் தடுக்க வேண்டிய கர்நாடக அரசு பச்சை கொடி காட்டுகிறது. எனக்கு முன்னால் அருமை தோழர் சொன்னதை போல ஒரு ஒன்றிய அரசு எடுக்க வேண்டிய செயல்பாடுகள் நடுவர் மன்றம் எடுத்திருக்கிற செயல்பாடுகளை ஒரு மாநில அரசு எப்படி மீறலாம்? இன்னைக்கு டெல்லிக்கு சென்றிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ் மாநில தலைவர்கள் எம்எல்ஏக்கள் இதுவரை ஒன்றியத்தினுடைய பிரதமராக இருப்போரை அல்லது ஒன்றியத்தில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களை
தமிழ்நாடு இதனால் பாதிக்கப்படுகிறது என்ற கருத்தை சொல்லி இருக்கிறார்களா? கிடையாது. எனவே கர்நாடக அரசும் ஒன்றிய அரசும் ஒரே கொள்கையுடைய அரசாக இருக்கிற காலத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை நிராகரிக்கிறார்கள் என்ற நிலை இருக்கிற பொழுதும் நம்மை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு நாம் ஏன் கருணை காட்ட வேண்டும் என்ற ஒரு வஞ்சனை போக்கு, ஒரு பழிவாங்கும் போக்கு இந்த செயல்பாட்டில் தெரிகிறது என்பதை உணர்ந்துதான் தமிழக முதலமைச்சர் கடுமையான கண்டனத்தை, இது முறையல்ல, இது சட்டத்தை மீறிய செயல், ஒன்றிய அரசியல் கவனம் காக்க வேண்டும், அதை தடுத்து நிறுத்த வேண்டும், கர்நாடக முதலமைச்சர் இதை கடுமையாக நிறுத்த வேண்டும் என்ற எச்சரிக்கையை தெரிவித்திருக்கிறார். எனக்கு முன்னால் சொன்னதை கூட இது ஏதோ வெறும் நீர்ப்பாசனத்துக்கு மட்டுமல்ல, குடிநீர் ஆதாரம், நிலத்தடி நீர் வற்றி போனால் தமிழ்நாடு என்னவாகும்? எனவே ஏதோ வருகிற தண்ணீரை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் என்று சொல்லுகிற யாசக காரியம் அல்ல, எங்களுக்குரிய உரிமையை தாருங்கள் என கேட்பது. பொதுவாகவே நடுவர் மன்றம் அமைக்கப்பட்ட காலத்திலிருந்தே பாரதிய ஜனதா கலைஞர் கொள்கையை, தமிழக கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இயக்கம் அல்ல. அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருந்த போதும் அதே நிலைதான், இன்னைக்கு ஒன்றிய அரசை ஆளுகிற போதும் அதே நிலைதான். அதற்கு காரணம் தமிழகத்தில் 39 இடங்களை மதசார்பற்ற கூட்டணி தமிழகத்தில் வென்றது. தனக்கு எந்த ஒரு இடமும் இல்லாத தமிழக அரசு மீது, தமிழ்நாட்டு மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை. மாறாக சட்டமன்ற தேர்தலில் எதையாவது சாதித்து விடலாம் என எண்ணினார்கள். அப்பொழுதும் அதே வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் திமுக மற்றும் மதசார்பற்ற கூட்டணியின் தலைவர் தளபதிக்கு தந்த காரணத்தால் இன்னும் அவர்களுக்கு அதே சங்கடம், அதே ஒரு பழிவாங்கு படலம் தொடர்கிற காரியம் என்ன தவிர, இது தமிழ்நாட்டு மக்கள் நலனை காக்கிற அரசு, ஒன்றிய அரசு அல்ல என்பதை தமிழகத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா சார், இல்ல அதிமுக ஒன்றிய அரசோட ஒன்றிய பாஜகவோட இணக்கமான சூழல்ல தான் இருந்தாங்க. அந்த நிலையில தான் மார்க்கண்டையோ அந்த நதி மேல ஒரு குறுக்கே ஒரு பெரிய அணையை கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னொரு பக்கம் கர்நாடக பாஜகவும் ஒன்றிய பாஜக அரசும் ஒரு ஒன்றா இருக்கும் போது அதற்கு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை கேட்டு பெறக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டை ஆளுகிற போது அதற்கு மேலையும் இன்னும் செய்திருவாங்களோங்கிற ஒரு அச்சம் இருக்கு இல்லையா? அவர்களை எப்படி இந்த அரசாங்கம் எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இணக்கமா இருந்தவங்களுக்கே ஒரு அணை கட்டியாச்சு, அப்ப உங்க நீங்க இருக்கிற போது என்ன பண்ண போகுது அந்த அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு அச்சமான கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது எதிர்கட்சி வரிசையில் இருந்தபொழுது என்னென்ன கோரிக்கைக்காக அன்பு தலைவர் கலைஞரும் தமிழக முதலமைச்சரும் போராடினாரோ வாதாடினாரோ, ஆளுங்கட்சி ஆன பிறகு அதை சட்டமாக்கி தந்து பாதுகாக்கிற கடமையை பல முறை பல விஷயங்களில் பல செயல்களில் செய்து காட்டியிருக்கிறார்கள். எனவே ஆளுங்கட்சியாக இருக்கிற காரணத்தால் ஒரு கொள்கையை விட்டுக் கொடுப்பது என்பதும், எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அதை எதிர்த்து பேசுவதும் என்ற போக்கினுடைய இயக்கம் திமுக அல்ல. வேணால் ஆளுகிற அதிமுக காரணத்துக்கேற்ப தன்னை மாற்றிக் கொள்வார்கள், காரணத்துக்கேற்ப பேசுவார்கள். இப்போது கூட கொடுக்கிறோம், இந்தியாவினுடைய மத்தியில் இருக்க இந்திய மத்திய என்று சொல்வது ஒன்றிய அரசை. இந்த ஒன்றிய அரசு செய்ய தவறியதை திராவிட முன்னேற்றங்கள் சுட்டி காட்டுகிறது. ஆனால் இப்போது வாய்மூடியாக இருக்கிறது அதிமுக. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறது? எல்லாவற்றுக்கும் துணை போகிற அதிமுக இன்னைக்கு கர்நாடக அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற பொழுது அமைதி காப்பது ஏன்? பேருக்கு சொல்லலாம், நீங்கள் சொல்ல வேண்டும் செய்ய வேண்டும் என்று. ஆனால் அங்க வகிக்கிற நீங்கள் ஒன்றியத்தினுடைய பிரதமரை இதுவரை வலியுறுத்தி இருக்கிறீர்களா? இல்லையே. வேண்டுமென்றால் இன்னைக்கு கூட ஒன்றிய அரசு என்று சொல்வதற்கு வக்காலத்து வாங்குகிற ஓபிஎஸ் ஏன் இந்த நடுவர் மன்றத்தில் மேகதாது பிரச்சனை அணை கட்டுவதை இன்றைக்கு வரை எதிர்க்கவில்லை, கண்டிக்கவில்லை? எனவே அவர்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள ஒரு அரசியல் நடத்துகிறார்கள், தன்னை பாதுகாத்துக் கொள்ள எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்று சொன்னால் அந்த சலுகைகளை காவு கொடுத்து விடுவார்கள். இதுதான் இன்றைக்கு அதிமுக கையாண்டு நிற்கிற நிலை. ஆனால் எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் வாதாடுவது, ஆளுங்கட்சி ஆகும் போது சட்டப்படி அதை தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பது என்பதுதான் கலைஞர் வழியில் வருகிற தளபதி செய்கிற நல்ல காரியம். நிச்சயமா நிச்சயமா சார், நிறைவான கருத்தை நான் எடுத்துக்கிறேன். ஜனகராஜன் சார், உங்ககிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். ரொம்ப சுருக்கமான பார்வை, நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. 2 நிமிடத்திற்குள்ள நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி தான், அதாவது அணையை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்கிடமான சூழலில் வரும்போது முல்லை பெரியாரில் இருக்கிற மாதிரி அந்த உரிமையை சமபங்குறது, கேரளாவுக்கு ஒரு உரிமைனா தமிழ்நாட்டுக்கு ஒரு உரிமை, அந்த மாதிரி பேசி தீர்த்து கொள்வது சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையை நீங்க இருக்க முடியாது. கண்டிப்பா அது மாதிரி ஒத்துக்க கூடாதுங்க. நான் என்னோட கருத்துப்படி கண்டிப்பாக இந்த மேகதாது அணை கட்டுவதற்கு நம்ம அலோ பண்ணவே கூடாது. அது ஒன்ஸ் நம்ம அலோ பண்ணிட்டோம், நம்ம கண்ட்ரோல் கிடையாது. என்ன மேகதாது அணை இருக்கிறது வந்து அவங்களோட இடத்துல, அவங்களோட இடத்துல அவங்க அணையை கட்டிட்டாங்கன்னா 65 டீம்ஸ் ஃபீட் அவங்க கட்டிட்டாங்கன்னா
இட் இஸ் கோயிங் டு பி அண்ட் எக்கலாஜிக்கல் டிசாஸ்டர் ஃபார் தமிழ்நாடு. ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பேரிடர் தான் நமக்கு. ஏன்னா டெல்டா போயிடும், டெல்டா வத்தி போயிடும், இருந்தா கடல் தண்ணி உள்ள வந்துடுச்சு. நிலத்தடி நீர் இருக்குன்னு சொல்றாங்களே, நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல 100% உப்பு நீர், உப்பு தண்ணி. திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல 75% உப்பு தண்ணீர். 60% தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல நியூ டெல்டால பிராக்கிஷ் வாட்டர். எங்க இருக்கு நிலத்தடி நீர்? நிலத்தடி நீர் இருக்குன்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாயை. இந்த இன்னைக்கு காவிரி தண்ணீர் வரலன்னா கண்டிப்பாக வந்து இட் இஸ் கோயிங் டு பிகம் நாட் ஒன்லி எக்கலாஜிக்கல் டிசாஸ்டர், லைவ்லிஹுட் டிசாஸ்டர். நம்ம இப்போ குடி தண்ணி இருக்கும், வாழ்வாதாரம் இருக்கிற மிக மிக கடுமையாக நம்ம போராட வேண்டியிருக்கோம், கஷ்டப்பட வேண்டியிருக்கோம். எக்காரணத்து கொண்டும் மேகதாதத்தில் நம்ம அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தியாக வேண்டும். நான் மறுபடியும் சொல்றேன், இன்றைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக தமிழ்நாடு அசம்பிளியில மிக கடுமையான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ட்ரைபுனலுக்கும் அனுப்பி வைக்கணும் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், முருகன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாருன்னு சொல்றீங்க, தயவு செய்து அந்த முருகன் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை பெருசா எடுத்துக்க வேண்டாம். இட் இஸ் அ சீப் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், அதுக்கு நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமா திருநாவுக்கரசர் சார், உங்களுடைய சுருக்கமான பார்வை, நிறைவான கருத்து ரெண்டே நிமிடத்திற்குள்ள. என்னை பொறுத்தவரையில் மேகதாதுல அணை கட்டுறதுன்றதை வன்மையாக எதிர்க்கணும். அது சட்டப்படியும் சரி நிர்வாக ரீதியிலும் சரி எதிர்க்க வேண்டும். அது அவர் நண்பர் ஜனகராஜன் சொன்ன மாதிரி அசம்பிளியில் ஒரு ரெசல்யூஷன் போட்டு ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ணி அரசாங்கத்தை, அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை கர்நாடக அரசை கண்டித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்ப வேண்டியவங்க எல்லாருக்கும் அனுப்பணும். அது ஒன்று. இன்னொன்று, இந்த இடத்துல நமக்கு ஏற்கனவே கட்டியிருக்கிற டேம் ஏங்க, இப்போ இன்னொன்று அன்னை கூட சொன்னாங்க, அது மாதிரி தோழர் விவசாய சங்க தோழர் பேசும்போது கூட சொன்னார், தடுப்பணை கட்டியிருக்காங்கன்னு சொன்னார். மார்க்கண்டே நதியில் கட்டியிருப்பது தடுப்பணை அல்ல, அது ஒரு நீர்த்தேக்கம். அது மட்டுமல்ல, கர்நாடக அரசு இது மாதிரி தெரியாமல் எத்தனையோ நீர்த்தேக்கங்களை உருவாக்கி இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா போய் பாருங்கள், வீரப்பனுடைய சொந்த ஊர் கோபிநத்தம், சந்தனக்கடத்தில் வீரப்பனுடைய ஊர், அந்த கோபிநத்தத்தில் ஒரு பெரிய ரிசர்வாயரை கட்டியிருக்காங்க. அங்கே போய் கேட்டாக்கா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பொறியாளர்கள் ஒருவரும் அந்த நீர்த்தேக்கத்தினுடைய நீரியல் குறிப்புகளை தருவதே இல்லை யாருக்கும். அது ஒரு பெரிய ரிசர்வாயர் கட்டிட்டு ஏரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அதனால் கர்நாடகத்தை எந்த வகையிலும் அந்த மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும். இல்லைன்னா நம்முடைய டெல்டா வந்து வறண்டு போய்விடும் என்பதில் சந்தேகம் இல்லை. நிச்சயமா சண்முகம் சார், ரொம்ப சுருக்கமா. இல்ல, தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையை நல்ல முறையில் தான் அணுகிட்டு இருக்காரு. ஏன்னா பிரதமரை நேரடியாக சந்தித்த போதும் மிக முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றாக இதை வந்து சொல்லியிருக்காரு. உச்ச நீதிமன்றத்திலேயும் வழக்கில் மிகுந்த விழிப்பாக இருந்து தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பிரச்சனையை எடுத்து போகணும். எக்காரணம் கொண்டும் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு நாம் அனுமதிப்பது என்பது தும்ப விட்டுட்டு வாழக்கூடிய கதை ஆகிடும். எக்காரணம் கொண்டு என்ன சமாதானம் சொன்னாலும் அதை அனுமதிக்க கூடாது, அது தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானது என்கிற முறையில் ஏற்கனவே காவிரி சம்பந்தமான உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிலைநிறுத்துவதில் தமிழ்நாடு அரசாங்கம் உறுதியாக செயல்பட வேண்டும் என்பதை கேட்டு முடிச்சுக்கோங்க. நிச்சயமாக சார், சட்ட போராட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நிர்வாக ரீதியான ஒரு போராட்டத்தையும் தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு எடுத்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம், நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அத்தனை விருந்தினர்களுக்கும் நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.